ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புக் ரிவ்யூவில் மண்ணிலே தெரியுது வானம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாவல் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து விடுதலை அடையறதுக்கு முன்னாடி, அதாவது பர்டிகுலர் சொல்ல போனால் 1920 1940 1950 அந்த பீரியடுக்குள்ளே எப்படி வந்து இந்தியா இருந்தது, ஸோ அப்போ வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்தது, ஸோ மகாத்மா காந்தி எந்த மாதிரியான ரோல் வந்து பிளே பண்ணிகிட்டு இருந்தார், ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த நாவல் பார்க்க போகிறோம். இது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் வந்து கற்பனையும் சேர்ந்து எழுதுனது தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான நாவல்ங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். சுதந்திர போராட்டம் நடந்தபோதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் எல்லாம் வந்து போராடினாங்க, வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்கும் போது என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த போராட்டத்தில் இருந்தாங்க, உப்பு சத்தியாகிரகம்னா எல்லாருமே போனாங்க அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு கட்சினா, அந்த கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கட்சிக்கு வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, மாற்று கட்சியில் இருக்காங்க, நிறைய பேர் நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அப்பவும் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து சத்தியாகிரகம் அந்த காந்தியோட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து நியூட்ரலாக இருந்தாங்க, இன்னும் சில பேர் வந்து ஒரு மைனாரிட்டியான பீப்புள் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குறிப்பாக வந்தீங்கன்னா இந்த மேட்டுக்குடின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரியான ஹையர் காஸ்ட் இல்லை ரொம்ப வசதி படைத்தவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவிலையும் இருந்தாங்க. ஸோ அதில் காந்தி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தாக்கம் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஆத்தர் எப்படி அவரோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அப்பாவை பற்றி சொல்கிறார். அப்பா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குமாஸ்தாவாக இருக்கார், ஒரு இங்கிலீஷ் துறைன்னு சொல்லுவாங்க, ஒரு கலெக்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த போஸ்ட்டு கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஆங்கிலேய ஆட்சி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டவராக இருக்கார். இவர் வந்து ஒரு டிப்பிக்கல் பிராமின் ஃபேமிலி. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக வந்து இவரோட பையனையும், அதாவது ஆத்தர் இந்த எழுத்தாளர், இவரையும் வந்துட்டு அந்த ஒரு ஆங்கிலேய ஆட்சி கீழே ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு குமாஸ்தாவோ இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியோ மாற்றணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாரு, படிக்க வச்சுட்ருக்காரு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, சில இடங்களில் வந்து ஜாதி கலவரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு குமாஸ்தாவை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த கலெக்டர், அந்த ஆங்கிலேய துறை அப்படிங்கிறவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார், அவர் எப்படி மனிதாபமாக இருந்தார், ஸோ இந்த மாதிரி இவர் மீட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் அந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப மனிதாபிமானமாகவும் நல்ல விஷயங்களை கொண்டு போகிறக்க, நிறைய சில இவர் மீட் பண்ண ஆட்கள்லாம் வந்து நிறைய குழந்தைகள் படிக்க வச்சுருக்காங்க, நிறைய நல்லது பண்ணுற ஆட்களை பார்த்து பார்த்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆங்கிலேய ஆட்சி மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதே சமயம் நம்ம இந்தியர்கள் போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களே இவருக்கு ஒரு அவசியம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்படியே இருந்துட்டு போட்டுமே, நம்ம வந்து நல்லா இது பண்ணி அவங்க நிறைய விஷயம் நல்லா தானே கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார். ஆனால் இப்போ இந்த ஆத்தர், அந்த குமாஸ்தாவோட பையன், இவர் வந்து காந்தி மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எப்படி வந்து இந்தியா வந்து சுதந்திரம் வேணும், நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ சுதந்திரமாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து இவருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா படித்து ஒரு நல்ல கலெக்டர் ஆகணும் இல்லை நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா காந்தி மேலே இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு. அப்போ வந்து ஒரு கண்டக்டர்கிட்ட சொல்கிறாருன்னா, நீ உட்காராத, அங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு ஆஃபீஸர் வந்து வருவார், அதாவது ஆங்கிலேய பயணி வந்து வருவார், அப்போ நீ எந்திரிச்சிரு, அதிகாரி வருவார், நீ வந்து எந்திரிச்சிருன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், அது எப்படி, நான் தானே முதல்ல வந்து உட்காந்து எனக்கு தான் அந்த சீட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இவர் வந்து கட்டாயப்படுத்துகிறாரு நம்ம இந்த இந்தியன் கலெக்டர். அப்போ வந்து இவருக்கு கோபம் வருது, ஏன் வந்து இப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது, இங்கிலீஷ் பீப்புள்லாம் ஒரு மாதிரியும் இந்தியன் பீப்புள்லாம் ஒரு மாதிரி ஏன் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போவே இவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் முடிஞ்ச வயசு, அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க எல்லோரும் கீழே இருங்க, இந்தியன்ஸ்லாம் கீழே இருங்க, எப்படி வந்து இவர் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் இவரோட ஃபஸ்ட்டு அரசியலில் வந்து கார் எடுத்து வைக்கிறாரு. இவரும் வந்து அந்த சத்தியாகிரகம் அந்த காந்திய பாதை அப்படிங்கிற இடத்துல கால் எடுத்து வைக்கிறார், போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ அங்கேருந்து இவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸுக்கு இவர் எதுக்காக வந்திருப்பாருனா, அவங்க அப்பா வந்து மேற்படிப்புக்கு, அதாவது இந்த இப்போ ஐஏஎஸ் படிக்கிறது, இந்த ஒரு ஆஃபீஸராகக்கூடிய ஒரு படிப்புக்காக அனுப்பிச்சி விடுவாங்க.
நீ எனக்காக போய் படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த இடத்துலேருந்து இவரோட போராட்ட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து என்ன ஆகும்னா, எப்படி வந்து காந்தியால் ஈர்க்கப்படுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹோல் ஸ்டோரியே வந்து போகும். இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இவங்க அப்பா வந்து இவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். போயிட்டு என் பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் பையனை வந்து ரிட்டன் எழுதித்தர சொல்லுங்கள், இனிமேல் வந்து நான் எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்க மாட்டேன் எழுதித்தர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து இந்த பையன் என்ன பண்ணிடுவார்னா, ஸ்ட்ராங்காக அதாவது எழுத்தாளர் இந்த ஆத்தர் இந்த கதையோட ஹீரோ அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், நான் இனிமேல் தான் வந்து எல்லா போராட்டையும் ஈடுபடுவேன், என்னை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க ஜெயிலில் வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கதை வந்து சுவாரஸ்யமாக மாறும். ஸோ ஜெயிலில் வந்து நிறைய ஆட்களை மீட் பண்ணுவார், நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள ஒருத்தராக மீட் பண்ணுவார். குறிப்பாக இவரோட குருன்னு சொல்லக்கூடிய தீஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அறிமுகம் ஆகும். அந்த தீஜா அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பத்திரிகை நடத்திட்டு இருப்பார். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு போராட்டம் நடக்கும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், அங்கே வந்து கலந்துட்டுருப்பார். அதுக்காக ரெண்டு நாள் விடிய விடிய ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ரெண்டு நாள் விடிய விடிய ஒர்க் பண்ணி அந்த காந்தியோட மீட்டிங் அந்த ஆர்ப்பாட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்புவார். அப்போ கூட ஒர்க் பண்ணுறலாம் கேட்பாங்க, ஏன் கிளம்புறேன்னு கேட்டவுடனே, இல்லை என்னோடய குழந்தை இறந்து நேற்று நைட் இறந்துருச்சு அதுக்காக போகிறதுனோடனே, நீ என்ன முட்டாளா டக்குன்னு நீ அன்றைக்கி பர்மிஷன் கேட்டு போயிருக்கலாம்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை இந்த மாதிரி காந்தி வந்திருக்காரு மீட்டிங் போயிட்டுருக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு விகரசாக இருக்கக்கூடிய ஆள். ஸோ அவரை மீட் பண்ணும்போது இந்த ஆத்தருக்கு குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. சரி அப்பா வந்து அப்பா லைஃப்பை பார்த்துப்பாரு, அம்மா வந்து அம்மாவும் பார்த்துப்பாங்க, சரி நம்ம வந்து நாட்டுக்காக இந்த சத்தியாகிரகம் காந்தியோட இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு அதில் வந்து ஈடுபாடு ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து ப்ராப்பராக நல்லா சாப்பிட்டு ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருந்த ஃபேமிலி இருந்தாலும் ஜெயில் லைஃப்பை வந்து கொஞ்சம் விதமாக அசெப்ட் பண்ணிக்கிறாரு. அதை எப்படி அந்த டிரான்சேக்ஷன் நடக்குதுங்கிறதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாப்டர்ஸில் வந்து எழுதியிருக்காரு. எப்படி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, எந்த மாதிரி ரூமில் நான் இருந்தேன் அதெல்லாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் படிப்படியாக இவர் கொஞ்சம் விதமாக என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் வந்து இவர் ஹீரோ ஆகிடுறாரு. அந்த ஏரியாவில் அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து இவங்க இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நார்த் சைடு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே தான் வந்து காந்தி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அங்கே போனோடனே அங்கே ஒரு கேம்பெயினில் வந்துட்டு இந்த மாதிரி போராட்ட மனப்பான்மை இருக்கவங்களை வந்து பிரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த முக்கியமான போராட்டங்களுக்கு போகணும், யாரெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இன்னும் ட்ரைனிங் ஆகணும், யாரெல்லாம் அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், இந்த போராட்டங்களை கலந்துட்டு அடிபட்டு வரவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி கேம்பில் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. அதில் இவர் இருந்து காந்தியை வந்து ஒரு டைம் மீட் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் பார்க்கும்போதே வந்து எனக்கு நல்ல ஒரு மைண்ட் தாட் வருது, எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு வந்து விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி தாட் வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவதார புருஷன் மாதிரி அவர் இருந்தார், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வர்ணிக்கிறாரு காந்தியை பற்றி. அப்புறம் காந்தி வந்து எப்படி அந்த நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணாங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து ஷேர் பண்ணுறாரு. ஒரு இடத்துல வந்து காந்தி பெரிய லீடர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு ஒரு ஹாலில். அப்போ வந்து திடீர்னு ஒரு பெண் சங்கத்துலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து நாங்கள் உடனே வந்து காந்தியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் காந்தி அந்த லீடர்ஸ் என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆத்தருக்கு நீ யார் வந்தாலும் வந்து உள்ளே விடாத, அவங்கள எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்து சொல்லியிருக்காங்க. இவர் எவ்வளோ சொல்கிறாரு கெஞ்சுறாரு முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து காந்தி வந்து என்னப்பா இன்றைக்கி நீ வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒர்க் பண்ண, உனக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கடைசியில் வந்து அவங்களோட அக்ரஸிவாக நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னோன்னா, இது வந்து நான் வயலன்ஸ் கிடையாது, நீ என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா கொஞ்சம் காலில் விழுந்தாவது உங்கள் காலில் கூட நான் விழுகிறேன், தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி அதையும் நீ ட்ரை பண்ணியிருந்துருக்கணும், அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காந்தி. ஸோ இந்த அளவுக்கு நான் வயலன்ஸோட அந்த எல்லைக்கே வந்து எப்படிலாம் கைட் பண்ணார் காந்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த மிதவாதிகள் நம்ம இதிலேயே வந்துட்டு காந்தியோட பிரின்சிபல்ஸ் வந்து கரெக்டாக தப்பான்லாம் அப்போ நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ அது சம்மந்தமான இன்டர்வியூ எடுக்க வர்றவங்க இவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கோம். இதுக்கிடையில் அவரோட லைஃப் பார்ட்னர் வந்து மீட் பண்ணுவார். இந்த போராட்டத்தில் கலந்துக்கும் போது நிறைய அடி வாங்குவார். அப்போது வந்து சிகிச்சைக்காக ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க, ஏன்னா இவர் வந்து டோட்டலாக ஃபேமிலியை விட்டு வந்துட்டார்.
ஸோ அப்போ ஆட்டோ இவரை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இவர் கவனிச்சுப்பாங்க. ஸோ அவர் மேலே வந்து இவருக்கு ஒரு லவ் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து இந்த லேடி வந்து ஒரு லோவர் கேஸ்ட், அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டமில் லோவர் கேஸ்ட்டாக இருந்தாலும் இவர் வந்து துணிவாக மேரேஜ் பண்ணிப்பார் அந்த லேடியை. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் எவ்வளோ ஜாதி கலவரங்கள் நடந்தது, அப்போ காந்தியோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அப்போ பீப்புளோட மைண்ட் செட்டில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி காந்தியோட பிரின்சிபல்ஸை எப்படி ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற வரைக்கும் வந்து இந்த நாவல் வந்து எழுதி கடைசியில் இந்த வாத்தியாராக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து முடிப்பார். ஸோ இதுக்கு இடையில் ஒரு மூணு நாள் ஸ்டூடெண்ட்டை வந்து காந்தியோட அந்த நான்வைலன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ஒரு அக்ரஸிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி மாற்றினார், இந்த க்ரைம்ஸ் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி மாற்றினாருங்கிற மாதிரி ஸ்டோரியை வந்து முடிப்பார். ஸோ இந்த டோட்டல் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டம் அப்படின்னு இருந்தாலுமே ரொம்ப சுவாரஸ்யமே எழுதி கொண்டு போயிருப்பார். அடுத்து என்ன, அடுத்து என்ன, ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தார், அடுத்து எப்படி காந்தி மீட் பண்ணார், அப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பார். நம்ம எடுத்தோம்னா ஓரளவுக்கு அந்த நாவல்லையும் இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்தாலே, அந்த சுரந்த போராட்டம் எப்படி இருந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு ஈடுபாடெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாவல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த மண்ணிலே தெரியுது வானம்ங்கிற நாவலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, எந்த மாதிரிலாம் இருந்தது, நம்மளுடைய ஆன்சஸ்டர் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ காந்தியோட முக்கியத்துவம் என்ன, எப்படி வந்து அவர் மகாத்மா ஆனார், எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு நாவல் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த புக்கை வந்து வாங்கி படிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த புக்கு படிச்சுட்டு அந்த புக்கை படிச்சிருந்தாலோ இந்த புக்கை படிக்கணும்னு இது ஃப்யூச்சரில் வாங்கி படித்தாலோ கண்டிப்பாக அதை பற்றின கமெண்ட்டை வந்து இந்த வீடியோ கீழே கொடுங்க. ஸோ தேங்க்யூ.